ஒரு எதிர்கட்சி வந்து இருக்கும் போது ஆமா நம்மளை பார்த்து வந்து ஆட்சி ஆள்றவர் வந்து பயப்படணும். ஆமா அப்படிலாம் இங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சார். ஆ அதாவது திருடியன் திருடோட தான் சேருவேன், முளை மாறி முளை மாறியோட தான் சேருவேன், ஏன்னா ஆ இனத்தோட தான் சேருவேன். அப்படிதான் சார் நடக்குது இங்க நம்ம ஆமா ரெண்டு பேர் சண்டையில. ரெண்டு பேர் எல்லாம் ஒண்ணா சேர்ந்துட்டாங்கங்கறீங்க. எல்லாரும் ஆமா பாஜக தான். பாஜக எல்லாம் இப்ப எல்லாம் நிறைய இந்த டாக்டர் டேசி இவங்களுடைய இதெல்லாம் அந்த சூர்யா, திருச்சி சூர்யா அவரெல்லாம் அத அண்ணாமலை சொன்னாரு ஒரு தடவை பப்ளிக் மீட்டிங்ல சொன்னாரு, என்னுடைய கட்சியில பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஏதாவது இது பண்ணா நாக்கு அறுத்துருவேன், கை கால்லாம் வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்ல போனா அவருடைய கட்சியிலதான் பாதிக்கு மேல இல்லாம இருக்கணும். ஓபன் கொடுத்துருந்தாரு. நேத்து நான் மதுரை போயிருந்தேன் ஒரு ஓகே சார். கல்யாணத்துக்கு, அங்க இருக்கிறவங்க வந்தாங்க. அவங்க சொன்னாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அந்த ஒரு குறைஞ்சபட்சம் 5 கேஸ் 6 கேஸ் இருக்கிற அத்தனை ஆட்களும் அடையாளம் தேடி பிஜேபியில சேர்த்துட்டாங்க அப்படின்னாங்க. முளை மாதிரி முடிச்ச விக்கிரசா நிறைய இருக்கங்க. ஓப்பனவே நான் தான் சொல்றேன் இல்ல சார், இதுக்கு எடுத்துக்காட்டு இப்ப நடந்துட்டே இருக்கு. ஒரு பேசிக் காமன்ஸ் கூட வந்து இந்த திருச்சியில உள்ளவர் அந்த சூர்யாவுக்கு இல்ல. எப்படி திட்டுறாருன்னு பாத ஓப்பன் இதுல போட்டிருந்தாங்க. அதெல்லாம் என்ன, உடனே கட்சியை விட்டு நீக்க வேணாமா சார் அதெல்லாம்? என்ன சார், ஒரு நாணயத்துல ரெண்டு பக்கமுமே பாக்கணும், விசாரணை போயிட்டு இருக்கு, பாப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி ரகுராம வந்து தூக்கி விட்டாப்ல, அங்கேயும் விசாரணை வைக்கலாம்ல சார் நம்ம தூக்கிவிட்டாப்ல. அதனால எல்லாம் முளை மாதிரி முடிச்சுக்கி எல்லாம் திருடம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துதான் நம்ம இருக்கு. ஒரு காலத்துல வந்து கலைஞர் வந்து ஆட்சி பண்ணும்போது அம்மாவை கண்டு பயப்படுவாரு. சட்டசபையில வந்து உட்கார்ந்துட்டாரு அப்படின்னா என்ன இந்த அம்மா கேட்க போகுது, அதுக்கு நம்ம என்ன இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு பயம் இருந்துச்சு சார். ஒரு தடவை சட்டசபையில கருணாநிதி ஒரு பட்ஜெட்டை வாசிக்க எந்திரிக்கிறாரு, அத நீ வாசிக்கல, நீ ஏன் ஒரு வந்து ஊழல்வாதிமா சொல்லுச்சு. அவர் அப்படியே அந்த கருணாநிதி மைக் ஆஃப் பண்ணிட்டு ஹார்ட் பீட் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, மாத்திரையை போட்டு இப்படி தலையில கைய வச்சாரு சார். அப்படி இருந்த அம்மா கட்சியில எப்படி எல்லாம் இருக்காங்கன்னு பாருங்க சார். எங்க ஆதங்க வந்து நாங்களாம் புலம்பிக்கிட்டு இருந்தோம், அப்படியே ஏதோ நீங்க வந்த உடனே எங்க ஆதங்க வந்து அப்பா இப்ப கடவுள்கிட்ட ஒரு பிரச்சனை அப்படின்னா கடவுளை போய் கடவுளை நீங்க அது பண்ணணும் அந்த மாதிரி, அது மாதிரி எங்களுடைய பிரச்சனை உங்ககிட்ட இறக்கி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு மன திருப்தியா இருக்கு சார். பேசின எல்லாருமே அப்படிதான் ஆதங்கத்தோட பேசுறாங்க. யாராவது ஒரு ஆள் கூட ஆதங்கம் இல்லாம பேச மாட்டாங்க சார், எல்லாமே ஒரு குறையோட தான் பேசுறாங்க. ஒரு ஆளு கூட நம்ம நம்ம கட்சியை பத்தி சார், ஏதோ சார் நம்ம கட்சியில இப்படி நடந்து போச்சு சார், நீங்க நம்ம எல்லாரும் பார்த்து செய்வோம் சார் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு ஒரு ஆளு கூட சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சார். எல்லாத்தையுமே எதிரியாக்கி வச்சிருக்காங்க சார். அதனால எல்லாம் கூட்டாட்சியாதான் சார் சார்க்குது. இது ஒண்ணும் பெருசா கிடையாது. நான் அந்த சண்டையில சொல்லுவோம்ல சார், ஏ நான் அடிப்பேன், அதான் நான் சமாதானப்படுத்துற மாதிரியே அடிக்காதப்பா, விருப்பா விருப்பா நம்ம பிரச்சனையை தீர்த்துக்குவோம், அப்படியே 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 நான் சும்மா நடிப்பேன், நீ வந்து அடிச்சுட்டே இருக்கணும். அது மாதிரி ஏதோ எடப்பாடி வந்து எதிர்கட்சியா இருக்கிறாருன்னு என்னத்தையோ உப்புக்கு சப்பு இல்லாம பேட்டி கொடுக்கறாரு சார். ஒரு எதிர்கட்சி வந்து இப்படியா எடப்பாடி சார் இருக்கிறது சொல்ற விஷயத்த ஆட்சி செய்யற வந்து எடப்பாடி பழனிசாமிய பார்த்தா நடுங்கணும். அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே மறைமுகமா நடக்கத்தான் செய்யுது. சாதாரண ஆள் மக்கள் எங்களுக்கே தெரியுது சார். உங்களுக்கு எங்களுக்கு 10 தெரியுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 65 தெரியும் சார். உங்களுக்கு A to Z வரைக்கும் எல்லாம் தெரியுது. அந்த விஷயத்தான் நீ எங்ககிட்டயும் கலந்துக்கிறீங்க, நாங்க சொல்ற விஷயத்தையும் ஆமா இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சில விஷயத்தெல்லாம் நீங்க எங்களுக்கு எடுத்து சொல்றீங்க சார். அவ்வளவுதான் சார். இது ஒண்ணு இது ஒண்ணு இந்த டாபிக் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் சார். நீங்க கொடுத்த டாபிக் ஒண்ணுக்கு இல்ல ஒண்ணு. ஆமா, ஊழல் வாரியா தான் இருக்காங்க. அதெல்லாம் வந்து தூக்கி, அதாவது நெல்லுல வந்து நெல்லுக்கு பாயிற தண்ணி வந்து சிறு புல்லுக்கும் பாயும்ல சார், அது மாதிரிதான் இப்ப இருக்கு. நம்ம அதெல்லாம் களைஞ்சு நல்லபடியா நம்ம கட்சியை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் சார். அது எங்களால முடியாது சார். நாங்க உங்க பக்கத்துல உறுதுணையா இருப்போம், உங்களால மட்டும்தான் முடியும் சார் அந்த இது. ஏன்னா உங்களுக்குதான் அந்த டஃப்னஸ் ஒரு இது எல்லாமே இருக்கு சார், உங்களுக்கு ஒரு ஆளுமை தன்மை எல்லாம். அன்னைக்கு அம்மா வந்து பார்க்க விடல அப்படின்னு சொல்றப்ப எனக்கெல்லாம் ஆதங்கம் இருந்துச்சு சார். எனக்கெல்லாம் கேஸ் போடணும்னு உங்க ஆதங்கம் இருந்துச்சு. ஏன் பார்க்க விட மாட்டேற நீ? ஏன்னா நான் சாதாரண ஒரு பொம்பளை பிள்ளை, நான் கேஸ் போட முடியாது சார். ஆனா நீங்க நினைச்சா அன்னைக்கு போட்டிருக்கலாம் சார். உங்களை எல்லாம் எனக்கு அப்ப தெரியல சார். நிஜமாவே உங்களை அப்ப தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் வாலண்டரியா போன் பண்ணி சார் போடுங்க சார் அப்படின்னு சொல்லிருப்பேன் சார். நான் அது எனக்கு அந்த அந்த ஆதங்கம் வந்து இருக்கு சார். அன்னைக்கு கலைஞர் உடம்பு சரியில்லை அப்படின்னா இஞ்சி பெய்ஞ்சா சொன்னாங்க. சோ அந்த சந்தேகம் வந்து நமக்கு யாரும் வரல. அம்மா சந்தேகத்திலயும் இறப்புலயும் சந்தேகமா தான் இருக்கு.
ஆட்சி செய்யறதையும் கேவலப்படுத்திதான் சார் வைக்கிறாங்க. என்ன நாய் கூட ஒரு எடப்பாடி பழனிசாமி சாரும் ஓ பன்னீர்செல்வமும் இந்த நாய் உட்காந்துருக்கு, அந்த நாய்கிட்ட போய் நீ காலில் விழு உனக்கு பதவி கிடைக்கும் அப்படின்னா ரெண்டு பேரும் காலில் விழுவாங்க சார், எனக்கு கொடு உனக்கு கொடு அப்படின்னு. ஓ பன்னீர்செல்வம் சார் வாயவே திறக்காம இருக்காரு, என்ன இதுல அவரு அவர்தான் சேர்ந்துட்டாரு, நமக்குத்தான் பாஜக வந்து முடிஞ்சுல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு இதுல அமைதியா உட்காந்துருக்காரு. எடப்பாடி பழனிசாமி நம்ம இருக்கோம்ல செயலாளராக என்னத்தையோ சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ புகுச்சப்பா இல்லாம எதிர்கட்சி தலைவர் மாதிரியா சார் செயல்படுறாரு. நம்ம எதிர்கட்சி தலைவரை நம்மளை பார்த்தாலே அப்படி பயப்படணும் சார், இன்னைக்கு என்ன சொல்ல போறேன் சட்டசபையில அப்படின்னு பார்த்தா பயப்படணும். அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது சார், இங்க தைரியமா ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துகிட்டு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கேவலமா இருக்கு சார் பார்க்கவே. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார், எங்களுக்கு நம்பி எங்களுக்கு அந்த கவலை இல்ல சார், உங்ககிட்ட நாங்கன்னா ஒப்படைச்சிட்டோம்ல.